முக்கியமான செய்தி, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், அதாவது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியீடு, அதாவது 23/3/2022 அன்னைக்கு குரூப் டூ எக்ஸாமோட நிறைவு நாள், அன்றைக்கி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்ருக்கு. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே, குரூப் ஃபோர் தேர்வுனாலே வந்து எல்லோரும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்க லீவ் போட்டு அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு லீவ் போட்டு அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணதுக்கு கம்ப்யூட்டர் சென்டராக தெரிவாங்க. அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கடையாக அலைஞ்சு அப்ளை பண்ணாங்க. அதனால் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து லீவ் போடணுமா வேண்டாமா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கு ரெடியாகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷனை பார்த்துருங்க என்ன இருக்குது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 250, டேட்டட் 23/3/2022. ஓகேங்களா, 23/3/2022 வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 1200 போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டன்ட் 4500 போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டன்ட் 34952, ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மன் டைப்பிஸ்ட்டு, இப்படி ஒவ்வொரு வேக்கன்சி சம்மந்தமாக போட்டிருக்காங்க. அதுவும் ருபீஸ் 19500 62000 வரை சம்பளம் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்பா நம்ம விஓவை ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கனவோடு இருப்பீங்க. அவங்க அதை வந்து இது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படி சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/3/2022 அன்னைக்கு ஸ்டார்டிங் டேட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாமா, லாஸ்ட் டேட் வந்து 23/4/2022. அதாவது 23/4/2022 தான் லாஸ்ட் டேட்டாக, லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய லாஸ்ட் டேட் என்னென்னா 15/7/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் டைம் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் 28/7/2022 அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ எக்ஸாம் எழுதக்கூடிய டேட் வந்து 28/7/2022 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 150 ஃபீஸ், அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் டூக்கு எப்படியோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, அதுவும் எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேஸ்ட்டு இந்த மாதிரி கேஸ்ட்டுக்கெலாம் ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஃபீஸ் கட்டாத மாதிரி கொடுக்குறாங்க. வர பிசி அந்த மாதிரிலாம் கேஸ்ட்டுக்கு வந்து ஒரு தடவை ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து ரெண்டு தடவை உங்களுக்கு கட்டண சலுகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, ஈச் போஸ்ட் அதாவது எனி 3-2 அப்ளிகேஷன் ஒன்லி. ஓகேங்களா, அதாவது எனி 3-2 அப்ளிகேஷன் தான் நீங்கள் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போவுமே போல தான், நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா, ஆல்ரெடி இது இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபா அப்படி சொல்லிட்டு பேமெண்ட் கட்டணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் எல்லாமே டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. ஓகே, எல்லோரும் நினச்சிருப்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் போட்டாச்சு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம், அப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து வேலைக்கு லீவ் போட்டுட்டு அப்ளை பண்ணலாம். ஏன்னா சிலவங்க வேலைக்கு லீவ் போடாமல் அப்ளை பண்ண முடியாது. என்ன தான் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் ஃபோன் மூலமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாலும் வேலைக்கு காலேஜுக்கு லீவ் போடாமல் அப்ளை பண்ண முடியாது. அப்போது நம்ம லீவ் போடுறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் இதில் தான் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கணும், மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி ஒன்று அறிவிச்சிருந்துச்சு, அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே 23/3/2022 அன்றைக்கு தான் அறிவிச்சிருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 4 குறித்த தவறான அறிவிக்கை. போச்சா, அப்போ எவன்ட்டு அதெல்லாம் பரப்புறது, எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட்டாக. தவறான அறிவிக்கை சமூக வலைத்தளங்களில் பரவேறுகிறது, இதனை விண்ணப்பதாரர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் என தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்வாணையத்தின் அனைத்து அறிவிக்கைகளும் தேர்வையான இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும். தொகுதி 4 அறிவிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது, அதனை tnpsc.gov.in தேர்வான இணையதளத்தில் பார்த்து அறிந்து கொள்ளுமாறு இதன் மூலம் தெரிவித்துள்ளது. திருமதி பி உமா மகேஸ்வரி செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க, தவறான அறிக்கை அது. என்னடா இது, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரியே ரெடி பண்ணி செம்மையாக இந்த மாதிரி குரூப் டிஎன்பிஎஸ்சி எந்த அழகாக அறிவிக்குமோ அதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரியே ரெடி பண்ணி எத்தனை பேஜி 42 பக்கத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி அறிவிக்கையை வெளியிட்டால் அது வந்து தவறான அறிவிக்கைன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லுது. இது தவறான அறிக்கை, நாங்கள் இன்னும் வெளியிடவே இல்லை, நீங்கள் வந்து இதை பார்த்து நம்பலாம் அப்படி சொல்லி சொல்லுது. இதை எப்படி தான் நம்ம வந்து நம்புறது, ஒன்றும் புரியலை. சரி ஓகே, ஆனாலும் இன்னும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இதுக்காகவே நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம், கண்டிப்பாக இது தவறான அறிவிக்கை தான். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குன்னா இருக்கல, இப்போ நான் இந்த இருக்கிறோம்லாம் இந்த வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது, இந்த செய்தி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே எந்த அறிவிக்கையுமே
அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இதுதான் எப்படி வந்துச்சு, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்துச்சு, யார் மூலமாக ரெடி பண்ணி வந்துச்சு என்றது மிகவும் புரியாத புதிராக இருக்குது. அதனால தான் டிஎன்பிஎஸ்சி பார்த்துச்சு, எவனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளே அறிவிச்சிருவோம். தவறான அறிவிக்கப்பா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நம்பாதீங்க. அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போங்க. அதனால் லீவ் போட்டு தொலைச்சிடாதங்கப்பா, உங்களோட வேலை கெட்டு ஸ்கூல் கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு அறிவிக்கையை வெளியிட்டுடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினாலும் நம்ம சேனலோட இணைஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளாக் கணக்கில் வச்சுருங்க. முழுக்க முழுக்க இது வந்து இப்போதைக்கு குரூப் 4 வந்து அறிவிக்கலை, ஓகேவா, அறிவிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, கண்டிப்பாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரவிட்டுருக்காங்க, அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிடுச்சு. ஓகேவா, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் குரூப் 4 அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைங்க நம்ம வீடியோ காமிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.